ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் லீவ் விட போகிறாங்க பாப்பாவுக்கு சாட்டர்டேலேருந்து. ஸோ சாட்டர்டே என்ன பண்ணோன்னா வீட துணி எல்லாமே துவச்சி போட்டுட்டு நேட்டிவ் வில்லேஜ் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயருக்கு லீவ் 1 வீக்குக்கு. ஸோ துணியெல்லாம் துவச்சி போட்டுட்டு அவளோட ஸ்டேஷ்னரி ப்ளஸ் வந்து ஒரு வாரமாக எக்ஸாம் நடந்தது அவளோட பேகு ஸ்கூல் பேக் எல்லாத்தையுமே எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா ஊருக்கு போயிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா எல்லாம் அப்படியே கடந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் தேவையில்லாத பொருள்லாம் குப்பையெல்லாம் இருந்தது எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு அவளோட ஷெல்ஃப் ஃபுல்லாமே அழகாக நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. தென் கிச்சன் ஃபுல்லாக காலையில் எழுந்துச்சி சண்டே மார்னிங் வந்து எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சிட்டேன். ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு டிஃபன் செஞ்சு வச்சு க்ளீன் பண்ணி வச்சிட்டேன். இந்த துணியெல்லாம் வந்து கூடையில் போட்டு ஒரு புடவை எடுத்து போட்டு வச்சிட்டோன்னா டஸ்ட் படியாமல் இருக்கும். அதே மாதிரி அடுப்பும் வந்து நியூஸ் பேப்பர் மேலே போட்டு வெயிட் வச்சிட்டோன்னா ஊர்லேருந்து வரும்போது டஸ்ட் படியாமல் இருக்கும். இல்லைனா அதை வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கணும். எப்பயுமே அந்த மாதிரி கவர் பண்ணிட்டீங்கன்னா வந்த உடனே கொஞ்சம் ப்ளசண்ட்டாகவும் இருக்கும் பார்க்க. அப்பான்னு ஒரு பெருமூச்சு விடலாம் நம்ம எப்பயுமே. நேற்று போட்ட துணி எல்லாமே காஞ்சிருந்தது, அதையும் எடுத்து மடித்து டவல்ஸ் ஃபுல்லாகவே துவச்சி போட்டுட்டேன். அதையும் அரேஞ்ச் பண்ணிட்டு வீட்டை ஊருக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு மேகசின்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கிட்டு, ஏன்னா ட்ராவல் அப்போ படிக்கும் போது ரொம்ப ஜாலியாக இருக்கும். இட்லி, தேங்காய் சட்னி, தென் வந்து வெங்காய சட்னி எல்லாமே அரைச்சிருந்தேன். ரெண்டு பேரும் நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே பிளான் போட்டுட்ருந்தோம், எப்படி போகலாம், எங்கே போய் பஸ் ஏறலாம், எங்கே ஃப்ரீயாக இருக்கும் என்னன்ட்டு. ட்ரெயின் ஃபுல்லாக இருந்தது, ரெண்டு நாளாகவே கிடைக்கல ட்ரை பண்ணி பார்த்து, அதனால் பஸ்லேயே போயிடலாம். ஆனால் என்னென்னா பாப்பா சொல்லிட்டு இருந்தால் ஒன் டே வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஊர் வந்து திருச்சி பக்கம் இருக்கிறதுனால காலையில் ஏறணுன்னா ஈவினிங் ஆகிடும் அப்படின்ட்டு பேக்லாம் எடுத்து பேக் பண்ணிட்டோம். ஹேண்ட் பேக், அவளுக்கு ஒரு பேக், எனக்கு ஒரு பேக். ரீச் ஆகிட்டோம் வீட்டுக்கு, வில்லேஜ் ஹவுஸ்க்கு. பஸ் ஸ்டாண்ட்லாம் வரும்போது மழை பெஞ்சிட்டே இருந்தது, லைட்டாக தூரல். வந்தவுடனே பெரியம்மா டீ போட்டு கொடுத்தாங்க. வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸில் வந்து பூந்தி இருந்தது காரத்துக்கு, அதை எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஜாலியாக பேசிட்டு எல்லாத்தையுமே டீ பாத்திரம் எல்லாத்தையுமே விலக்கி வச்சிட்டேன். குடித்தோடனே கில்லி படம் போட்டிருந்ததுனால அதை பார்த்துட்டு இருந்தோம், எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்கள் பெரியப்பா எப்பயுமே குறுக்கு எழுத்து போட்டியில் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பார், எப்பயுமே எழுதுவார். அப்படின்னு கரண்ட்டு போயிடுச்சு, யூபிஎஸ்சில் ஒரு லைட்டு ஃபேன் இருந்ததுனால மேனேஜ் பண்ணிக்கிட்டோம். பாப்பா வந்து மேக்கப் வந்தோடனே மேக்கப் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு காட்டிகிட்டு இருந்தா. இன்னும் வந்து பெரியம்மா வந்து இட்லி ஊத்துற மாவு இருக்குது அப்படின்னாங்க. துணி இட்லி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. எங்கள் பாட்டி, பெரியம்மா எல்லாமே வந்து துணி இட்லி தான் செய்வாங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும். அதுவும் பெரியம்மா வந்து இட்லி ஸ்பெஷலிஸ்ட்டு, இட்லி சுப்பிட்டாங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாடும் அவ்வளோ அழகாக சூப்பராக டேஸ்ட்டாக செய்வாங்க. இந்த இட்லி, இடியாப்பம், ஆப்பம் எல்லாமே எங்கள் பெரியம்மாட்ட கற்றுக்கிட்டது தான். நான் வந்து தேங்காய் துருவிட்டு பொட்டுக்கடல தேங்காய் சட்னி அரைச்சிடலாம் அப்படின்ட்டு அரைச்சேன். இட்லி நல்லா சாஃப்டாக வந்தது. பாப்பாக்கும் காட்டினேன் துணி இட்லி இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அவளுக்கு என்ன தான் சைட் டிஷ் இருந்தாலும், சட்னி சாம்பார் இருந்தாலும் பொடி வேணும், கண்டிப்பாக பொடி வேணும் பொடி வேணும்னு வாங்கி அதையும் போட்டுட்டா. நான் சட்னி சாம்பார் சாப்பிட்டே ஆகணும்னு போட்டுட்டேன். தென் வந்து தோசை நாலு குட்டி குட்டியாக சுடலாம் அப்படின்ட்டு அவளுக்கு போட்டு கொடுத்தேன். எனக்கு ஒரு 3 தோசை எடுத்து போட்டுக்கிட்டு சட்னி சாம்பார் வச்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் அப்படியே பேசிகிட்டே இருந்தோம். அப்புறம் மீதி இருந்த சட்னி சாம்பார் எல்லாமே ஃப்ரிட்ஜில் வச்சலாம், அடுத்த நாள் யூஸ் பண்ணிக்கலான்ட்டு எல்லாத்தையுமே டேபிளில் இருந்தது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிகிட்ருந்தேன். அப்படியே பாப்பா மணி கழட்டி வச்சா ஃபோனு, பெரியமாவோட ஃபோன் எல்லாமே இருந்தது, அது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு ஃப்ரிட்ஜு வந்து பெரியமா நீட்டாக வச்சுருப்பாங்க எப்பயுமே. அதில் வந்து சட்னி சாம்பார் எல்லாத்தையுமே வச்சுட்டு டேபிள் ஃபுல்லாக தண்ணி தெளித்து தொடச்சி விட்டுட்டேன். அந்த காலத்தில் வந்து கறி துணி என்னன்னு பார்த்திங்கன்னா ஜாக்கெட் தான், போடுற ப்ளவுஸை தான் கறி துணியாக அப்போலேருந்தே யூஸ் பண்ணுவோம். இப்போ தான் சென்னை மாடர்ன் லைஃப்பில் ஏதாவது நாப்கின் வாங்கிக்கிறது. தென் வாங்கிட்டு வந்த ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அப்படின்ட்டு ஆப்பிள், மாதுளை எல்லாத்தையுமே எடுத்து துணி பையில் எடுத்து வச்சுக்கிட்டேன். நாளைக்கு வெஜிடபிள் பிரியாணி செய்யலான்னு அப்பயே பேசிட்டு பிளான் பண்ணிகிட்ருந்தோம். இந்த காம்பை கிள்ளிட்டு பச்சை மிளகாய் எல்லாம், தென் கொத்தமல்லி எல்லாத்தையுமே எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிட்டேன். பெரியம்மா வந்து இது முடக்கத்தான் வச்சுருந்தாங்க, யாரோ எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்கன்னு, அதையும் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அப்படின்ட்டு வச்சுட்டு, அந்த வெங்காயம் பூண்டு இது எல்லாமே வந்து இந்த குடையில் வச்சு மடக்கியில் வச்சுட்டேன். ஸோ டேபிளில் சுடு தண்ணி ஃப்ளாஸ்கில் வச்சுட்டு, ஏன்னா மார்கழி மாதம் ரொம்ப குளிருங்கனால சுடு தண்ணி தான் எல்லாமே குடிக்கிறோம். வாழைப்பழம் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு, நைட்டு விளக்க முடியல பாத்திரம், அதனால் எல்லாமே கவுத்து போட்டுட்டேன். கவுத்து போட்டுட்டால் காயாமல் இருக்கும்.
இது தண்ணியில் விளையாட விளக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க பெரியம்மா. அப்படியே வந்து பெரியப்பா வந்து டிக்டேஷன் பாப்பா டிக்டேஷன்லாம் முடிச்சுட்டு அப்படியே தூங்கிட்டோம்.